சுகா இது எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அஜய் ஞானமுத்து அவரோட டைரக்ஷனில் நம்ம விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா நடித்து அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான் நம்ம கோப்ரா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரமன் சார் மியூசிக் போட்டிருக்காரு, 7 ஸ்க்ரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓரமாக கட்டி வச்சுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து போட்டிருந்தாங்க ட்விட்டரில். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து பேசியிருப்பாங்க. 7 மணிக்கு ஆரம்பித்தாங்க, கரெக்டாக ஒரு 9 அந்த ஒரு சம்திங்கில் வந்து முடிச்சிட்டாங்க. நிறையா பேசினாங்க மூவி அப்டேட்ஸ். தென் ஃபேன்ஸோடு பார்த்தீங்கன்னா நல்லா கொலாபரேட் பண்ணி விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா நல்லா சியான் 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 சொல்லி பேசும்போது பயங்கர என்கேஜிங்காக அந்த ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வந்து பேசிட்டு போனோம். அப்போ நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஸ்பேஸ் பார்க்க. கலகலன்னு துரு துருன்னு என்ன தான் பேசுகிறாங்க, என்ன தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல. நிறையா கலாய், நிறையா ஃபன், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் கோப்ரா அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டரைசன் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து அவரோட ஜோன், விக்ரம் சாரோட ஜோன் அப்படிங்கும்போது விக்ரம் சாருக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதாவது கேரக்டரைசனை வந்து இந்த இது பண்ணலாம், அந்த இது பண்ணலாம், இந்த ரோல் வேணுமா, குண்டா ஆடுமா, ஒல்லி ஆடுமா, இரு நான் வந்து கலடன் ஆகிடுறேன், இல்லை நான் எங்க ரோலுக்கு போகணுமா இப்படின்னு சொல்லி பல கேரக்டரைசனுக்குள்ளே வந்து அவர் வந்து எப்போவுமே போய் நம்மளை வந்து பிரமிக்க வச்சுட்டே இருப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது. அஜய் ஞானமுத்து அப்படின்ற ஒரு மனுஷன் அவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் இமைக்கா நொடிகளாக இருக்கட்டும், டிமாண்டி காலனியாக இருக்கட்டும், அவரோட படங்கள் ஒரு ஜோனில் இருக்கும். இந்த ஜோனில் வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த ஜோனுக்குள்ளே ஓடாமல் நம்மளை வந்து அனதர், அதை தாண்டி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை வந்து கொடுத்து என்ன தான் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு கன்க்ளூஷனை ஆக்கி இமைக்கா நொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும். இதை பிடிச்சிருவாங்களோ, ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ரைட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அடுத்து அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சிங்கிள் கேரக்டர் நயன்தாரா மேம் அண்ட் அதர்வா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம், இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அருள்நிதி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மேன், ஒரே ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார், எந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து இது பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7-8 கேரக்டர் வந்து அவரோட ஜோனில் வந்து இருக்கும். வயசான கேரக்டர், முடி நல்லா வச்சது, நல்லா பாடி பில்டர், இப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் அஜய் ஞானமுத்து அப்படின்ற ஒரு மனுஷன் எப்படி விக்ரம் சாரை ஹேண்டில் பண்ணி அவர்கிட்ட வேலை வாங்குறது ஈஸி. விக்ரம் சார்கிட்ட நம்ம வந்து இந்த வேலையை பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் வந்து பண்ணி கொடுத்துருவாப்பில். பட் எப்படி வேலை வாங்கினார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கவே அன்இமேஜினரி ஒரு விஷயமா இருக்குது. தென் இந்த படத்தில் விக்ரம் சாருக்கு எத்தனை கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயமே தெரில அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். முக்கியமாக தும்பி துள்ளல் பாட்டு அவரோட ஃபேவரட்டான ஒரு சாங் ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவரோட பேச்சு எல்லையே பார்த்தீங்கன்னா அப்படியே சுபமாக வந்து சொல்லிட்டு போயிருந்தாப்பில். நல்லா இருந்துச்சு அவரோட பேச்சை வந்து கேட்கல. ஐ திங்க் ஒரு ஜாலியான ஒரு ஸ்பேஸாக வந்து இந்த ஸ்பேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அஜய் ஞானமுத்து சார் தென் இந்த படத்தோட மொத்த டீமும் பயங்கரமாக ஒர்க் அவுட் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை வந்து வச்சுக்குவோம். படம் இந்த வீடியோவோட முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பா ரஞ்சித் சார் வந்து நம்ம விக்ரம் சார் வச்சு படம் எடுக்கிறாரு பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் ஞானமுத்து அவங்களோடய பார்த்தீங்கன்னா ஹகைன் வந்து ஹேண்ட் வந்து கோர்க்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வந்து போக போகுது. ஏன்னா கோப்ரா ரிலீஸுக்கு அப்புறம் அதோட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். கோப்ரா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது, ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா படத்தோட டீம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. தென் வேறு என்ன, இந்த ஸ்பேஸில் நிறைய பேசினாங்க, குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த வீடியோ வந்து கீழே வந்து அப்லோட் பண்ணி இந்த வீடியோக்கு அப்புறம் வரலாம், இல்லை இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஏதாவது வந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், டடா அண்ட் பாய்.